ஜே ஏசுதாஸ். குரலால் ரசிகர்களை கட்டி போட்ட கான கந்தர்வன் அனைத்து தரப்பினர் மனநிலைக்கு ஏற்றவாறு அனைவரையும் ரசிக்கும்படி செய்த இசை கலைஞன், இந்திய இசை உலகில் தவிர்க்க முடியாத குரலுக்கு சொந்தக்காரர். 59 வருடங்களில் 50,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி உலகில் மிக அதிகமான பாடல்கள் பதிவு செய்த பாடகர்களில் ஒருவராக வளம் வந்தவர் என பல பெருமைகளை கொண்ட ஒரே பாடகர். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஜாதி, மதம், மொழி என அனைத்து வேறுபாட்டையும் களைந்து மொழிகளுக்கும் எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டது இசை மட்டுமே என்பதை உணர்த்தி கர்நாடக இசை மீது தீராத காதல் கொண்டவராக இருந்ததால் சிறந்த திரைப்பட பின்னணி பாடகருக்கான தேசிய விருதினை 8 முறையும், மாநில அளவில் 45 முறைக்கு மேல் சிறந்த பாடகருக்கான விருதினையும் இவர் பெற்றிருக்கிறார். அதோடு 1960களில் MGR சிவாஜி, 80களில் ரஜினி கமல், 90களில் அஜித் விஜய் என இவர் குரலில் ஒலிக்காத நடிகர்களின் பாடல்களே கிடையாது எனும் அளவிற்கு தென்னிந்திய மக்களின் இதயங்களில் நிரந்தர இடம் பிடித்து ஒரு பாடலுக்கு இசை முக்கியமா, பாடல் வரிகள் முக்கியமா, பாடகர் முக்கியமா என்ற கேள்வியை பலரது மனதிலும் எழ வைத்து அதற்கு குரல்தான் மிக முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்தி அந்த குரலாலேயே நம்மையெல்லாம் கட்டி போட்டவரும் ஆவார். ஒரு காலத்தில் இவரின் குரலுக்காகவே ரேடியோவை திருப்பி திருப்பி அலைவரிசையில் மாற்றி மாற்றி இவர் குரல் வரிசை வராதா என்று ஏங்கி கலங்கிய ரசிகர்கள் பலர் இருந்ததோடு, இவர் பாடிய திரைப்படம் வருகிறது என்றால் சினிமா தியேட்டர்களில் பாடல்களுக்காகவே திரும்ப திரும்ப சென்று பார்த்து கேட்டு ரசித்து வந்த காலங்களெல்லாம் உண்டு. ஏன் இன்றும் கூட மொபைல் போன், இணையதளம் என பாடல் கேட்க வழிகள் பல வந்தும் புதிதாக பல பாடகர்கள் வரிசை கட்டி நின்றும் மீண்டும் இவர் குரலில் ஒரு பாடலாவது கேட்டுவிட மாட்டோமா என ஏங்கி காத்திருக்கும் பல இளம் தலைமுறை ரசிகர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். இப்படி பல பெருமைகளை கொண்ட இயேசுதாஸ் அவர்கள் திரையுலகிற்குள் எப்படி வந்தார், இவரது குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது, நன்கு பாடும் திறமையை பெற்றிருந்தும் சினிமாவில் முதல் வாய்ப்பை பெற என்ன மாதிரியான சிரமங்களை இவர் சந்தித்தார், எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார், பிறகு எந்த இசையமைப்பாளரின் முயற்சியால் பாடகராக முதன் முதலில் திரையுலகில் அறிமுகமானார், மலையாள திரையுலகில் அறிமுகமான இவரை இனம் கண்டு தமிழுக்கு அழைத்து வந்தது யார், தமிழில் முதல் பாடலிலேயே சிறந்த பாடகர் என்ற வரவேற்பு கிடைத்தும் இடையில் பெரிதாக வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்தபோது எந்த படத்தின் பாடலுக்கு பிறகு ஒரு நட்சத்திர பாடகராக தமிழ் ரசிகர்களால் அடையாளம் காணப்பட்டார், பிறகு எப்படிப்பட்ட உச்சங்களை எல்லாம் தொட்டார், பாரம்பரியமிக்க கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தும் எம்மதமும் சம்மதம் என்று சபரிமலைக்கு மாலை போட ஆரம்பித்தது எப்போது, பல்லாயிரம் வெற்றிகள், பல நூறு விருதுகள், இவர் வாசலை எட்டி பார்த்தும் தன் வாழ்நாளில் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய விருதாக எதை கருதுகிறார் போன்ற பலருக்கும் தெரியாத இந்த இசை நாயகனின் இனிமையான வாழ்க்கை பயண சுவடுகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கர்நாடக இசையிலும் திரை இசையிலும் முடிசூடா மன்னனாக இசை பணியாற்றி வரும் கே.ஜே. ஏசுதாஸ் அவர்கள் 1940 ஜனவரி 10 கேரள மாநிலம் கொச்சியில் அகஸ்டின் ஜோசப் எலிசபெத் தம்பதியருக்கு மூத்த மகனாக லத்தீன் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தார். இவருடன் பிறந்தது ஆண்டனி, மணி, ஜஸ்டின் என்ற மூன்று சகோதரர்களும் ஜெயாமா என்ற ஒரு சகோதரியும் ஆவர். கட்டச்சேரி ஜோசப் ஏசுதாஸ் என்ற இயற்பெயர் கொண்ட கே.ஜே. ஏசுதாஸ் அவர்களுடைய தந்தை மலையாள சினிமா துளிர்விட்டு வந்த 1940களின் கடைசியில் கடலால் சூழப்பட்ட கொச்சி பகுதியில் அனைவரும் அறிந்த செவ்விசை கலைஞராகவும், நாடகங்களில் சிறப்பாக பாடி நடிக்கும் திறன் கொண்டவராகவும், பொலிவான தோற்றமுடையவராகவும் இருந்தவராவார். அப்படிப்பட்டவர் சினிமாவில் பாடி நடித்து எப்படியாவது திரையுலகின் ஒரு பிரபல நட்சத்திரமாக வேண்டும் என்ற கனவோடே வாழ்ந்துள்ளார். ஆனால் 1950களின் முதல் பகுதியில் சினிமாவில் பாடவும் நடிக்கவும் அவ்வப்போது சில வாய்ப்புகள் கிடைத்த போதிலும் திரையுலகில் எந்த வெற்றியும் அவருக்கு கிடைக்கவில்லை. காரணம், அப்போது சினிமாவில் பாடி நடிக்கும் நடிகர்களின் தேவையே இல்லாத காலமும் வந்தது. இதனால் தனது 5 குழந்தைகளுடன் மிகவும் சிரமம் நிறைந்த வாழ்க்கையே வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நேரம் தனது மூத்த மகனான ஏசுதாஸ் 5 வயதிலேயே சிறப்பாக பாடுவதை அறிந்து கொண்ட அகஸ்டின் ஜோசப்
இசையின் ஆரம்ப பாடங்களை கற்றுக் கொடுத்ததோடு இயேசுதாஸ் அவர்களுக்கு அவரே முதல் குருவாகவும் ஆகி போனார். இதனால் மகனின் தனித்துவமான திறமையை உணர்ந்து கொண்ட அவர் தன்னால் அடைய முடியாத இடத்தை தன் மகன் மூலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு, கல்வி அறிவு முழுமையாக கிடைக்கிறதோ இல்லையோ, இசைஞானம் நிச்சயம் உன் வாழ்வில் இருக்க வேண்டும் என்பதை தனது மகனிடம் சொல்லி சொல்லி அவருக்கு இசை பயிற்சிகளை வழங்கினாராம். அதன் விளைவு பள்ளியிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நடத்தப்படும் எல்லா பாடல் போட்டிகளிலும் இயேசுதாஸ் அவர்களே சிறந்த பாடகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகளை வென்று வருவாராம். இப்படி சிறு வயதிலிருந்தே இசையில் மிகுந்த ஆர்வத்தோடும் அர்ப்பணிப்போடும் செயல்பட தொடங்கிய இயேசுதாஸ் அவர்கள் கர்நாடக இசையை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஆசைப்படுவதை அறிந்து, குடும்பம் வறுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் அவரது தந்தை அகஸ்டின் ஜோசப் எப்படியாவது மகனின் ஆசையை நிறைவேற்றி அவனை தன்னைவிட பெரிய இசை ஜாம்பவனாக ஆக்கிவிட வேண்டுமென்று கர்நாடக இசை வகுப்பில் சேர்க்க முயற்சி மேற்கொண்ட போது, கத்தோலிக்க மதத்தைச் சார்ந்தவர் கர்நாடக சங்கீதம் பயில்வதா என்று கற்றுத்தர மறுத்து பலராலும் புறக்கணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்தும் நீண்ட முயற்சிக்கு பிறகு இயேசுதாஸ் அவர்களை சேர்த்துக் கொண்ட இசை பள்ளியிலும் இசை படிப்புக்கான கட்டணத்தை அவரால் முழுமையாக கட்ட முடியவில்லை என்று கூறி அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டாராம். பின்னர் எடுத்த முயற்சியை விடக்கூடாது என்று RLV மியூசிக் அகாடமியில் சேர்ந்து சாதனையான மதிப்பெண்களுடனும் இரட்டை தகுதி உயர்வுகளுடனும் தனது இசைப்பாடங்களை கற்றுத் தேர்ந்தவர் உயர்கல்விக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள சுவாதி திருநாள் இசைக்கல்லூரியில் சேர்ந்தாராம். அக்கல்லூரியில் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர், செம்பை வைத்தியநாத பாகவதர் போன்ற புகழ்பெற்ற ஆசிரியர்களின் மிக விருப்பமான மாணவராக அவர் திகழ்ந்தது மட்டுமின்றி, அக்கல்லூரியில் தங்கும் வசதி இல்லாததால் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் வீட்டின் கார் கொட்டகையில் மாத கணக்கில் தங்கி படித்து வந்துள்ளார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவரது தந்தையால் கல்வி செலவுகளுக்கான தொகையை சரியான நேரத்தில் கொடுக்க முடியவில்லை என்று அங்கிருந்தும் பாதியிலேயே வெளியேறினாராம். படிப்பைத்தான் முழுமையாக படிக்க முடியவில்லை, தன்னிடம் இருக்கும் திறமையை வைத்தாவது சினிமாவில் பாட முயற்சி செய்து பார்ப்போம் என்று நினைத்து ஒவ்வொரு ஸ்டுடியோவாக ஏற தொடங்கிய நேரம் கையில் பணம் இல்லாமல் குழாய் தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டு வாய்ப்புகள் தேடி சென்னையில் கணக்கில்லாத மைல்கள் நடந்து திரிந்ததோடு திறமையில்லாதவர் என பல இசையமைப்பாளர்களால் நிராகரிக்கப்பட்டாராம். அதிலும் திருவனந்தபுரம் ஆல் இந்தியா வானொலி நிலையத்தில் அவரது குரலை பதிவு செய்து அந்த குரல் ஒளிபரப்புக்கு தகுதியில்லாதது என நிராகரித்து அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் 1962 மலையாள இயக்குநரான KS ஆண்டனி என்பவரது அறிமுகம் கிடைக்கப்பெற்று அவரது கல்பாடுகள் என்ற படத்தில் ஜாதி பேதம் மதத்வேசம் என்ற ஸ்லோகத்தின் 4 வரிகளை முதலில் பாட வாய்ப்பளித்தார். இசையமைப்பாளர் MP ஸ்ரீனிவாசன் என்பவர் இசையமைத்த இப்படத்தில் முக்கிய பாடகராக KP உதயதானு என்பவர் இருந்தும், இயேசுதாசின் வசீகர குரலை கவனித்த MP ஸ்ரீனிவாசன் அப்படத்திலேயே ஒரு டூயட் பாடலோடு சேர்த்து மற்றொரு பாடலையும் பாட வைத்தாராம். படம் வெளிவந்து அப்படத்தில் இடம்பெற்ற இயேசுதாஸ் அவர்களின் குரல் மலையாள சினிமா வட்டாரங்களில் உடனடியாக பேசப்பட்டதோடு அவருக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்து அந்த வருடத்திலேயே தமிழ் சினிமா உட்பட மேலும் 7 படங்களில் பாடுவதற்கான வாய்ப்பு அவரை தேடி வந்துள்ளது. இதை பார்த்த இயேசுதாஸ் அவர்களின் தந்தைக்கு தான் ஆசைப்பட்டது போலவே மகன் புகழ்பெற ஆரம்பித்து விட்டான் என்று ஒரு புறம் சந்தோஷப்பட, இன்னொரு புறம் இயேசுதாஸ் அவர்கள் தொடர்ந்து பாட ஆரம்பித்து வறுமையில் இருந்த அவரது குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி வந்தார். தனது மகன் வெற்றி பயணத்தை தொடங்கியிருப்பதை பார்க்க ஆரம்பித்த ஒரு சில வருடங்களுக்குள்ளாகவே திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு இயேசுதாஸ் அவர்களின் தந்தை இறந்து போக குடும்பத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய மொத்த பொறுப்பும் இவரிடம் வந்தது. இதற்கிடையில் மலையாளத்துக்கு அடுத்தபடியாக தமிழில்தான் இயேசுதாஸ் நட்சத்திர பாடகராக மாறினார். ஆனால் மலையாளத்தை போல அவ்வளவு எளிதாக அவர் தமிழில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 1963 நடிகை ஜெயஸ்ரீயின் தாத்தாவான வீணேஎஸ் பாலச்சந்தர் இயக்கி இசையமைத்த பொம்மை என்ற படத்தில்தான் முதன் முதலாக பாடும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்து, நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற பாடலை பாடி பாடகராக தமிழில் அடியெடுத்து வைத்தார். ஆனால் படம் வெளிவர ஒரு வருடம் காலதாமதமாகி 1964 வெளிவரவே, அதற்கு முன்பாக 1963 RS மனோகர் ஆச்சி மனோரமா நடித்து வெளிவந்த கொஞ்சும் குமரி படத்தில் ஆசை வந்த பின்னே என்ற பாடலை வசந்தா என்பவருடன் பாடி அப்பாடலே தமிழில் முதல் பாடலாக இயேசுதாஸ் அவர்களுக்கு அமைந்தது. இதையடுத்து 1964 CV ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த முதல் ஈஸ்ட்மேன் கலர் படமான காதலிக்க நேரமில்லை படத்தில் என்ன பார்வை உந்தன் பார்வை என்ற பாடலை பி சுசீலா அவர்களுடனும், நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தாத்தா என்ற பாடலை பி சுசீலா எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோருடனும் இணைந்து பாடினார். இப்படத்தில் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் வெளிவந்த அனைத்து பாடல்களும்
பாடல்களுமே மக்களிடையே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்தாலும் இயேசுதாஸ் அவர்கள் பாடிய இந்த இரண்டு பாடல்கள் மட்டும் ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டு இன்று வரை அனைவரின் விருப்ப பாடலாகவும் இருந்து வருகிறது. காதலிக்க நேரமில்லை படத்திற்கு பிறகு பறக்கும் பாவை, மறக்க முடியுமா, துலாபாரம், அன்னை வேளாங்கண்ணி என தமிழில் பாடியிருந்தாலும் பேர் சொல்லும்படியான சிறப்பான பாடல்கள் ஏதும் இல்லாமல் போனது. ஆனால் இந்த நேரம் மலையாளத்தில் இயேசுதாஸ் அவர்கள் உச்சமான படைப்புக்கத்துடன் பாடி தேசிய விருது பெருமளவுக்கு அங்கு புகழடைந்தார். 1972 கே எஸ் சேதுமாதவன் இயக்கத்தில் வெளிவந்த அச்சனும் பப்பையும் என்ற மலையாள திரைப்படத்தில் மனுஷியன் மதங்களே என்ற பாடலுக்காகவும், அதற்கு அடுத்த ஆண்டே காயத்ரி என்ற மலையாள திரைப்படத்தில் பத்ம தீர்த்தமே உணர் என்ற பாடலுக்காகவும் சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை வென்றார். இதற்கு பிறகுதான் தமிழில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் என உச்ச நட்சத்திரங்களுக்கு தொடர்ந்து பாடும் வாய்ப்பை பெற்றார். 1973 எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்று வாலிபன் படத்தில் தங்க தோணியிலே என்ற பாடலை பாடியிருந்தாலும், 1974 சி வி ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த உரிமை குரல் படத்தில் எம் எஸ் வி இசையில் இயேசுதாஸ் அவர்களின் குரலில் வெளிவந்த விழியே கதையெழுது பாடல்தான் ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டு தமிழில் அவருக்கான அடையாள பாடலாகவும் மாறியது. அதன் பின்னர் 1975 எம்ஜிஆர் நடித்து கே வி மகாதேவன் இசையில் வெளிவந்த பல்லாண்டு வாழ்க படத்தின் அனைத்து பாடல்களையும் பாடும் வாய்ப்பு இயேசுதாஸ் அவர்களுக்கு கிடைத்து அதில் போய்வா நதியலையே, ஒன்றே குளம் என்று பாடுவோம் ஆகிய பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி பாடல்களாகவும் அமைந்தது. மேலும் எம்ஜிஆரின் நடிப்பில் வெளிவந்த நாளை நமதே படத்தில் என்னை விட்டால் யாருமில்லை என்ற பாடலையும், நீதிக்கு தலைவணங்கு படத்தில் இந்த பச்சை கிளைக்கொரு என்ற பாடலையும் பாடிய இயேசுதாஸ் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்களிலும் பல வெற்றி பாடல்களை பாடினார். 1975 ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த டாக்டர் சிவா படத்தில் மலரே குறிஞ்சி மலரே என்ற பாடலையும், முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்த அந்தமான் காதலி படத்தில் அந்தமானை பாருங்கள் அழகு, நினைவாலை சிலை செய்து வைத்தேன் ஆகிய பாடல்களும், இமயம் படத்தில் கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் என்ற பாடலையும் பாடி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த அவள் ஒரு தொடர்கதை படத்தில் எம் எஸ் வி இசையில் இடம்பெற்ற தெய்வம் தந்த வீடு வீதியிருக்கு பாடல்தான் ஏசுதாஸ் அவர்களை தமிழில் மிகவும் பிரபலமாக்கியது. ஏசுதாஸ் அவர்களின் ஹம்மிங்கில் ஆரம்பிக்கும் இப்பாடல் அன்றைக்கு பலரது ஆழ் மனதை மயக்கிய பாடலாகவும், இன்றைய தலைமுறையினரும் கேட்டு ரசிக்கக்கூடிய பாடலாகவும் இருந்து வருகிறது. இதற்கிடையில் 1975 சுப்பிரமணியம் என்பவரின் இயக்கத்தில் வெளிவந்த சுவாமி ஐயப்பன் படத்தில் ஹரிவராசனம் என்ற பாடலை பாடி ஐயப்ப பக்தர்களின் மனதில் நீங்காயிடம் பிடித்ததோடு, இன்றும் சபரிமலையில் ஐயப்பன் கோவில் திருநடை அடைக்கும் போது இயேசுதாஸ் அவர்களின் குரலில் ஒலிக்கும் இப்பாடல் போடப்பட்டு பாடல் முடியும் தருமாயில் நடை சாத்தப்படுகிறது. இயேசுதாஸ் அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்தாலும் ஜாதி மதம் என அனைத்தையும் கடந்து கடவுள் என்பவன் அனைவருக்கும் ஒன்றுதான் என்பதை உணர வைக்கும் விதமாக கேட்பவர்களின் உள்ளத்தை உருக வைக்கும் ஹரிவராசனம் பாடல் வெளிவந்து பிரபலமான பிறகு ஐயப்பன் மீது மிகுந்த அன்பு கொண்டு 75 பிறகு ஒவ்வொரு ஆண்டும் விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு செல்ல ஆரம்பித்ததோடு நிறைய பக்தி பாடல்களையும் பாட ஆரம்பித்தார். இதனையடுத்து இயேசுதாஸ் அவர்கள் 70 தொடங்கி 80 வரை ஜி தேவராஜன், தட்சிணாமூர்த்தி, கே வி மகாதேவன், சங்கர் கணேஷ், விஜயபாஸ்கர், வி குமார், சலில் சௌத்ரி என நிறைய இசையமைப்பாளர்களின் இசையில் பாடியிருந்தாலும் தமிழில் அதிகமாக பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில்தான். இதற்கு அடுத்தபடியாக 80 இறுதியில் கங்கை அமரன், மனோஜ் கியான், டி ராஜேந்தர், சந்திரபோஸ், எஸ் ஏ ராஜ்குமார் என நிறைய இசையமைப்பாளர்களின் இசையில் பாடிய இயேசுதாஸ் அவர்கள் அதிகமாக பாடி புகழ் பெற்றது இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில்தான். 1976 ஏசி திருலோகச்சந்தர் இயக்கி வெளிவந்த பத்ரகாளி படத்தில் கண்ணன் ஒரு கைக்குழந்தை என்ற பாடலின் மூலம் தொடங்கிய இவர்களது பயணம், 2010 மிஷ்கின் இயக்கத்தில் வெளிவந்த நந்தலாலா படத்தில் ஒன்னுக்கொன்னு துணையிருக்கும் உலகத்திலே பாடல் வரை தொடர்ந்தது. இதில் குறிப்பாக அவள் அப்படித்தான் திரைப்படத்தில் உறவுகள் தொடர்கதை, முள்ளு மலரும் படத்தில் செந்தாளம் பூவில் வந்தாளும் தென்றல், அகல் விளக்கு படத்தில் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே, 3 திரைப்படத்தில் கண்ணே கலைமானே, புதுக்கவிதை படத்தில் வெள்ளை புறா ஒன்று, வாழ்வே மாயம் படத்தில் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம், இளமை காலங்கள் படத்தில் ஈரமான ரோஜாவே, நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு, நீங்கள் கேட்டவை படத்தில் கனவு காணும் வாழ்க்கையாவும், படிக்காதவன் படத்தில் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், சிந்து பைரவி படத்தில் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான், தென்றலை என்னை தொடு படத்தில் தென்றல் வந்து என்னை தொடும், பூவிழி வாசலிலே படத்தில் சின்ன சின்ன ரோஜா பூவே, ரெட்டைவாள் குருவி படத்தில் ராஜராஜ சோழன் நான், பூந்தோட்ட காவல்காரன் படத்தில்
படத்தில் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு, சொல்லத் துடிக்கிறது மனசு படத்தில் பூவே செம்பூவே உன்வாசம் வரும், மௌனம் சம்மதம் படத்தில் கல்யாண தேனிலா, ராஜா கையவச்சா படத்தில் மழை வருது குடை கொண்டு வா, தர்மதுரை படத்தில் அண்ணன் என தம்பி என்ன, கலைஞன் படத்தில் எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, இதயம் படத்தில் பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா, காதலுக்கு மரியாதை படத்தில் ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, கண்ணுக்குள் நிலவு படத்தில் ஒரு நாள் ஒரு கனவு என பல நூறு பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆனதோடு பலவிதமான உணர்வுகளையும் தன் குரல் மூலம் நம் மனதில் பதித்திருப்பார். அதிலும் குறிப்பாக கலைவாணியே உன்னைத்தான் அழைத்தேன் பாடலை அவரது கந்தர்வ குரல் எடுத்து பாடும்போது நமது வீட்டின் பூஜையறையில் கலைவாணியே வந்து அமர்ந்திருப்பது போன்ற உணர்வையும், என் இனிய பொன்னிலாவே பாடலை காதல் உணர்வோடு அவரது குரலில் பாடி கேட்கும்போது சென்னை வெயிலும் ஊட்டியாகும் மனநிலையையும் ஏற்படுத்தியதோடு, அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே என்ற பாடலை இயேசுதாஸ் அவர்களின் குரலில் கேட்கும்போது, ஒவ்வொருவரின் தாயையும் அவர்கள் மீது நாம் கொண்ட அன்பையும் நினைவுபடுத்தி கண்களின் ஓரம் கண்ணீர் துளி எட்டி பார்க்கும் அளவுக்கு அப்பாடலில் நம்மையெல்லாம் உருக வைத்திருப்பார். இது தவிர ஊமிவெளிகள் படத்தில் நிலை மாறும் உலகில், புது வசந்தம் படத்தில் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, இந்தியன் படத்தில் பச்சை கிளிகள் தோளோடு, ரட்சகன் படத்தில் நெஞ்சே நெஞ்சே மறந்துவிடு, அமரன் படத்தில் சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே, பாட்ஷா படத்தில் தங்க மகன் என்று சிங்கநடை போட்டு, ராம் படத்தில் ஆராரிராரோ நான் இங்கு பாட, கத்தி படத்தில் யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ என பிற இசையமைப்பாளர்களின் இசையில் மட்டுமின்றி தற்போது உள்ள இளம் இசையமைப்பாளர்களோடும் இணைந்து பயணித்து வரும் இவர் அதிலும் ஏராளமான வெற்றி பாடல்களை பாடி மறக்க முடியாத திரும்ப திரும்ப கேட்க தோன்றும் உணர்வினை ஏற்படுத்தியிருப்பார். இப்படி பாடகராக மட்டுமின்றி ஆரம்ப காலங்களில் மலையாள திரையுலகில் நடிகராகவும் 5 படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் பணியாற்றியவர் ஏதோ சில காரணங்களுக்காக இசையமைப்பதை நிறுத்திக் கொண்டார். பிறகு தொடர்ந்து தமிழ் மலையாளம் தவிர தெலுங்கு ஹிந்தி கன்னடம் குஜராத்தி மராத்தி பஞ்சாபி வங்காளம் ஒரியா சமஸ்கிருதம் துளு மலாய் உருசிய மொழி அரேபிய மொழி லத்தீன் ஆங்கிலம் போன்ற பல மொழிகளில் திரைப்பட பாடல்களை பாடி இசை உலகின் ஜாம்பவனாக இன்றும் வளம் வரும் இவர் 1976 சிட்சோர் என்ற ஹிந்தி படத்தில் பாஷி கொரி தேரா கவோன் படா என்ற பாடல், 1982 மேக சந்தேஷம் என்ற தெலுங்கு படத்தில் ஆகாச தேசனா ஆசாத மாசனா என்ற பாடல், 1987 உன்னிக்கேலே ஒரு கதாபரையம் என்ற மலையாள பட பாடல், 1991 பாரதம் 93 சோபனம் என்ற மலையாள படங்களின் அனைத்து பாடல்கள் என இப்பாடல்களுக்கு பின்னணி பாடியதற்காக மொத்தம் 8 தேசிய விருதுகளையும், தமிழில் அந்தமான் காதலி 3 பிறை உட்பட 5 படங்களுக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான தமிழக அரசின் விருதுகளையும் பெற்றிருக்கிறார். இது தவிர சங்கீத சிகரம் சங்கீத சக்கரவர்த்தி சங்கீத ராஜா சங்கீத ரத்னா கான கந்தர்வாகிய எண்ணற்ற பட்டங்கள் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளதோடு ஏராளமான கர்நாடக இசை கச்சேரிகளையும் பக்தி பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் அடங்கிய இசை தொகுப்புகளையும் வழங்கியுள்ளார். இத்தனை பெருமைகளையும் விருதுகளையும் பெற்றாலும் ஏசுதாஸ் அவர்களிடம் ஒருமுறை நீங்கள் பெற்ற மிகப்பெரிய விருதாகவும் அங்கீகாரமாகவும் எதை நினைக்கிறீர்கள் என கேட்டதற்கு அவர் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஒவ்வொரு நாள் இரவு சாத்தப்படும் போதும் என்னுடைய குரலில் ஹரிவராசனம் பாடல் 1975 முதல் ஒலித்து வருகிறது, இதைவிட வேறென்ன பெரிய விருதோ அங்கீகாரமோ வேண்டும் என்று கூறியுள்ளார். திரைப்படத்துறையில் சுமார் 1/2 மேலாக இசை பணியாற்றி வரும் ஏசுதாஸ் அவர்கள் இசை உலகில் புகழ்பெற ஆரம்பித்த தொடக்க காலத்திலேயே 1970 பிப்ரவரி 1 பிரபா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியருக்கு வினோத் விஜய் மற்றும் விஷால் என்ற 3 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகனை தவிர்த்து மற்ற 2 மகன்களுக்கும் திருமணமாகி பேரப்பிள்ளைகளோடு மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார். ஏசுதாஸ் அவர்களின் 2 மகனான விஜய் ஏசுதாஸ் தந்தையின் வழியை பின்பற்றி திரைப்பட பாடகராகவும் நடிகராகவும் திரைத்துறையில் பணியாற்றி வருகிறார். இன்றும் சில படங்களில் முக்கியமான பாடல்களை மட்டுமே பாடி வரும் ஏசுதாஸ் அவர்கள் திரைத்துறையில் பாடுவதை கொஞ்சம் குறைத்துக் கொண்டாலும் திரைத்துறை சார்ந்த நண்பர்களின் தொடர்பை விட்டுவிடாமல் அவர்களோடு இணைந்து அவ்வப்போது இங்கு மட்டுமல்ல வெளிநாடுகளில் நடக்கும் மேடை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பாடி வருகிறார். இதில் குறிப்பாக SBB அவர்களுடன் இணைந்து மேடை நிகழ்ச்சிகளில் தோன்றும் போது மக்கள் வெள்ளம் அலை மோதும். அதிலும் குறிப்பாக தளபதி படத்தில் வரும் காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாடலை இருவரும் சேர்ந்து பாடினாலே கூட்டத்தில் விசில் பறக்கும். அந்த அளவிற்கு இருவர் மீது மக்கள் அளவு கடந்த அன்பு வைத்துள்ளனர். அதுபோலவேதான் SBBயும் ஏசுதாஸ் அவர்கள் மீது ஒரு ரசிகனாக தன் உடன்பிறவா அண்ணனாக நினைத்து மிகப்பெரிய அன்பு வைத்துள்ளார். அதன் அடையாளமாகத்தான் சினிமாவிற்கு வருவதற்கு முன்னர் மேடை நிகழ்ச்சிகளில் பாடி வந்த SBBயின் திறமையை கண்டு அவரை சினிமாவில் அறிமுகம் செய்ய உறுதுணையாக இருந்த ஏசுதாஸ் அவர்களுக்கு மரியாதையை செய்யும் விதமாக
தனது 50 வருட சினிமா பயணத்தை முன்னிட்டு அவருக்கு பாத பூஜை செய்து கௌரவித்தார் எஸ்பிபி. 2016 நடந்த இந்த நிகழ்வு அன்று சினிமா வட்டாரங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. எஸ்பிபி யேசுதாஸ் அவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பை போலவே யேசுதாஸ் அவர்களும் தனது குருநாதர்களான செம்பை வைத்தியநாத பாகவதர், பல்லவி நரசிம்மாச்சாரி ஆகியோர் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் வைத்திருந்துள்ளார். அதை நிரூபிக்கும் விதமாக நரசிம்மாச்சாரியாவின் இறுதி காலம் வரை அவரை தன்னுடைய வீட்டிலேயே வைத்து பராமரித்து வந்ததோடு செம்பை வைத்தியநாத பாகவதரின் நினைவை போற்றும் வகையில் செம்பையில் ஆண்டுதோறும் செம்பை ஆராதனை இசை நிகழ்ச்சிகளை நடத்தி அவருக்காக சொந்த செலவிலேயே ஒரு சிலையையும் நிறுவி அவர்கள் மீது கொண்ட பக்தியை பறைசாற்றியுள்ளார். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட யேசுதாஸ் அவர்கள் தேசிய விருது, எண்ணற்ற மாநில விருதுகள், நாட்டின் உயரிய பத்ம விருதுகள் ஆகியவற்றை பெற்றிருந்தாலும் அவர் மிகவும் விரும்பும் பெருமையான தருணமாக நினைப்பது குருவாயூர் சன்னிதானத்தில் கிருஷ்ணனின் முன்பாக பாட வேண்டும் என்பதைத்தானாம். காலையும் மாலையும் சபரிமலையில் இவர் குரல் ஒழிப்பது போலவே குருவாயூர் சன்னிதானத்திலும் இவர் குரல் ஒழித்து அழியா புகழ் பெறுவார் என நாம் நம்புவோம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.